ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசிச் கலெக்ஷன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு நான் உங்கள் வேலண்டைனுக்கு அழகான ஒரு சாக்லேட் பாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுதான் ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இது மாதிரி மினி சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், இது வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் வந்து ரெட் ஸ்ப்ரிங்கிள்ஸ், தென் ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் கோகோனட். இது பார்த்தீங்கன்னா கேண்டி மோல்ஸ்னு உங்களுக்கு கடையிலெல்லாம் கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் கோகோ பவுடர், இந்த மாதிரி ஒரு டீ பவுடர் போடுற அந்த வெசல் மாதிரி இருக்கிற ஒரு பேனை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இப்போ வாட்டர் ஊற்றிருக்கிறேன். நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பண்ணி இந்த சாக்லேட்ஸை நம்ம மெல்ட் பண்ணலாம். சாக்லேட்டை ஹீட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவன் இருந்தால் ஒரு 30 to 35 seconds வந்துட்டு நீங்கள் வந்து அதை ஹீட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு மாதிரி சாஸ் மாதிரி உங்களுக்கு சாக்லேட் சாஸ் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ மைக்ரோவேவ் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பவுல் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. தென் ஒரு 1 cup அளவு நம்ம சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, சாக்லேட் சாஸ். இதை நம்ம வந்து சிலிக்கான் மோல்டு, இப்போ பாருங்கள் இந்த சாக்லேட்டை நம்ம இதில் ஃபில் பண்ணிடலாம். இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா படுற மாதிரி போடுங்க. கீழேருந்து மேலே எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மோல்டிங் அழகாகவே வரும். இங்கே பாருங்கள் நல்லாவே ஃபில்லிங் போட்டாச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரி குட்டி ஸ்பூனாக எடுத்து பண்ணுங்கள், அந்த எட்ஜஸ்லாம் நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும். இதை நம்ம ஒரு 15 to 20 minutes ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். 20 minutes அப்புறம் நல்லாவே ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சாக்லேட் பாமோட ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி சீல் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ இது வார்மாக இருக்குது. இது வார்ம் ஆனோடனே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனோடனே நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த சாக்லேட்டை நம்ம இதில் வச்சிடலாம். இது ஹீட் பண்ணலாம். இந்த எட்ஜ் வந்து பிரிஞ்சிருச்சு. இந்த சாக்லேட் பாமை எப்படி இப்போ ஃபில் பண்ணலான்னு பார்த்துடலாம். இது வந்து கோகோ பவுடர், இது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாக்லேட் குள்ளே நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் போட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரேசின்ஸ் வந்து போடுறேன். அப்புறம் ட்ரை கோகோனட்ஸ், இது வந்துட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் போடலாம். இது மாதிரி ஃபில்லிங் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்குங்க. சிலவங்களுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும், நட்ஸ் பிடிக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ரேசின்ஸும் ட்ரை கோகோனட்ஸும் போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ரிமைனிங்னும் இருக்க பீஸை நம்ம ஹீட் பண்ணி இது ஹீட் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ சீல் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி உங்கள் வேலண்டைனுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இந்த டெக்கரேஷன் வந்து உங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன விதமாக க்ரியேட்டிவாக பண்ணணும்னு தோணுமோ அதை நீங்கள் பண்ணி அசத்தலாக கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.